கர்த்தரை பரிசுத்தம் மேம்படுவதாக. இந்த அருமையான இரவு வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்காக நம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்க. ஈசப்பாவுடைய கரங்கள் வெளிப்படட்டும். இந்த ஜெப வேலை ஆசீர்வதிங்க. பரலோக தேவன் இந்த ஜெபத்தை எங்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் பரிசுத்த கரத்தின் இரக்கத்தை அதிகமாய் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அழைத்தவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடலாம். அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அலைத்தவரே, அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அலைத்தவரே, அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அலைத்தவரே, அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, கிருபையின் வரங்களும் குறைவது இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, கிருபையின் வரங்களும் குறைவது இல்லையே. அழைத்தவரே, அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. ஹலேலூயா. இந்த இரவுகளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரை துதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்குற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஜெபம். ஜெபங்களை எவ்வாறு செய்ய வேண்டும்? நாம் நிறைய வேலையில் ஜெபிக்கிறோம், நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை.
இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை கேட்க கேட்க ஒரு புதிய பலத்தினாலும் ஒரு புதிய கிருபையினாலும் நாம் நிரப்பப்படுவோம். ஆகையால் தான் மீண்டும் அந்த ஜபம் என்கிற தலைப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். வாங்க வார்த்தைக்கு போகலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை இந்த நாளிலும் பலப்படுத்தி புதிய ஒரு கிருபையினால் நிரப்பப்பட போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. இதுதான் நம்முடைய இன்றைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. எல்லாரும் அந்த வசனங்களில் கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, தோல்வியை மாற்றக்கூடியது ஜபம் என்பதை வெளிப்படுத்த போகிறீர். எங்களுக்கு நீர் இந்த வார்த்தை மூலமாய் பேச போகிற கிருபைகளுக்கு நன்றி. கர்த்தருடைய சத்தம் அதிகமாக எங்கள் மத்தியில் தொழிக்கப்படட்டும். கர்த்தர் இதை கேட்கிற யாவரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இதை விவிலியமில் எப்படி இந்த வசனத்தை போட்டுக்கணும், தொடர் ஜபம் அப்படின்னா கேப்பே இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம் ஒரு மனிதனுக்கு என்ன கொண்டு வருகிறது, என்ன மாற்றத்தை அதை வைத்து நாம் சுதந்திரிக்க முடியும் என்கிறதை அதிகமாய் தெரிந்து கொள்ளத்தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நிறைய தோல்விகளை சந்திக்கிற ஒரு மனிதருக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, என்னால் ஜபம் பண்ணவே முடியலை. சில பேர்கிட்ட சொன்னால் ஜெபிக்கணும்னு பிரயாசப்படுற பிரதர், ஜபம் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு தடை வந்து எனக்கு ஜபம் பண்ண முடியாமல் போகிறது. இந்த இடத்துல தேவ வார்த்தை சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஒரு ஜபம் வந்து எதை குறிக்கிறது என்றால், எப்படி நம்ம சுவாசிக்கிறது நம்ம ஜீவனோடு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறதோ, அதே போல் நம்ம ஜபம் பண்ணுகிறது தேவனோடு நாம் ஐக்கியத்தை நிரந்தரமாக எப்போதும் வைத்து கொண்டிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாரம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அந்த தேவ ஐக்கியத்திலையும் அந்த தேவ பிரசன்னத்தையும் இழந்ததாக இருக்கும். ஜபம் பண்ணாமல் இருக்கிறது, ஜபம் பண்ணாமல் இருக்கிற அந்த லைஃப் ஒரு தேவ பிரசன்னத்தை இழந்தது போல். எப்படி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்கே தேவனுடைய தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை ஆலயத்தில் பார்க்குறோம். பாடல், ஆராதனை, நல்ல செய்திகளை கேட்குறோம், நல்ல ஒரு பிரசன்னத்தை அந்த இடத்துல உணர்கிறோம். அப்போ ஏன் அதை உணர்கிறோம், ஏன் அதை சுதந்திரிக்கிறோம், எப்படி அது நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், அது தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அங்கே தேவனுடைய சமூகம், தேவன் அங்கே இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக அவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ கவனித்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் கவலைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை, இதை ஜெபம் பண்ணி சுதந்திரிக்க முடியும். எப்படி வேலை செஞ்சால் உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்குது, வேலை செஞ்சால் உங்களுடைய வருமானங்கள் இன்னும் பெருகுது, இதே போல தான் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஜெபம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கு அது ஏதுவாக இருக்குது. நல்லா கவனிக்கணும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் அதிகமாக இருக்கும். நன்மைகளை எதிர்பார்ப்போம், நன்மைகளுக்காக பிரயாசப்படுவோம். சில ஆட்கள் கடுமையாக உழைப்பாங்க. எதற்காக அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும், அதற்கு எப்படியாவது பணம் தேவை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிஸ்னஸில் கடுமையாக உழைப்பாங்க. நல்லது உழைக்கிறது, ஆகிலும் ஜபம் என்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனிதனை மேன்மைக்கு நேராக கொண்டு போகும். அவன் எடுக்கிற முடிவை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும். அவன் பிஸ்னஸில் பழுகி பெருக பண்ண போகிறது இந்த ஜபம். இந்த ஜபம் பரலோகத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தும். இந்த ஜபம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும். அப்போ ஜபம் மிகுந்தா தேவையாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல போட்டிருக்கு, ஜபம் பண்ணுங்க. ஒரு வாழ்க்கையில் வெற்றியை சுதந்திரிக்கணும், நன்மையை சுதந்திரிக்கணும் அப்படின்னா இந்த ஜபங்கள் எப்போதும் உங்ககிட்ட. நீதிமொழிகள் அதனுடைய 6வது அதிகாரம் 6வது வசனம், நீதிமொழிகள் 6:6 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு படிக்கிறேன், வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஒரு மனிதன் ஜெபிக்கலை சோம்பேறித்தனம், அதாவது மற்ற எல்லாத்துலேயுமே எல்லாரும் உற்சாகம்தான். பாருங்கள், வேலையில் உற்சாகம், ஒரு விடியக்காலம் ஒரு ஊருக்கு போகணுன்னா விடியக்காலம் டைமுக்கு எஞ்சிடுவாங்க. பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை புகழ்வதாக, ஆமென். சிறிது நேரம் உங்கள் லைன் சரியாக கிடைக்கல. ஓகே, கவனிங்க, நீதிமொழி 6:6, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்படின்னா
எறும்புகள் அது எப்படி தன்னுடைய வழிகளை சரி செய்து என்ன செய்யுது அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், எப்போதும் ஒர்க் பண்ணும், அதிக நேரம் ஒர்க் பண்ணும். நம்மளை போல் வீடெல்லாம் கட்டுமானா அது தங்குறதுக்கு ஒரு இடம், சில இடத்துல மண்ணுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கோம், எங்கே இருக்குன்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு நைட்டு ஒரு ஸ்வீட்டையோ எதையோ வச்சுட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து சூழ்ந்து அதெல்லாம் என்ன பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த எறும்புக்கு டைமே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, அதை பார்த்து நீ கற்றுக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய வாழ்க்கையில் அதே போல் சுறுசுறுப்பாக இருங்க. அந்த ஞானத்தை அது ஞானமாக செயல்படுமா, தான் ஏன்னா அழிஞ்சிடவே கூடாது, தான் ஏன்னா இன்னும் என்ன பண்ணணும், அது என்னத்தை கொண்டு போகணும்னா சாப்பாடை தான் கொண்டு போகும். நீங்கள் வந்து வேறு எதையாவது கொண்டு வச்சு பாருங்கள், அதெல்லாம் எட்டு போதும், அதுக்கு ஆகாரம் அப்படின்னா அது வாழக்கூடிய தேவை, அது ஆகாரம். அதனால் ஆகாரத்தை மட்டும் எடுக்கும், உணவு மட்டும் கொண்டு போவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள், நம்ம நல்லா இருக்கணும்னா ஜெபம் வேணும், இயேசுவோடு ஐக்கியம் வேணும், பரிசுத்தம் வேணும், வேத வசனம் வேணும். ஆனால் இதெல்லாம் எடுக்காமல் நம்ம எப்படி இருப்போம், உலகத்தை நோக்கி போயிட்டே இருப்போம். உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் நிறைய பேருக்கு ஜெபம்ன்றதுக்கு டைமே கிடைக்காத காரணம் வேலை தான். அவங்களுக்கு பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க, சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை பிரதர். அப்போ கவனித்து பாருங்கள், இயேசுவை தேடுகிற ஒரு மனிதனுக்கு நன்மை உண்டாகும், இயேசுவை தேடுகிற ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், இயேசுவை தேடுற ஒரு மனிதனுக்கு பலன் உண்டாகும். அப்போ இந்த எறும்பை போல் நம்ம வாழணும். நான் ஒரு சில ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க அவ்வளோ அவ்வளோ அவங்களுடைய வேலையெல்லாம் அவ்வளோ விறுவிறுப்பாக இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிருவாங்க, அந்த அவங்க வேலையில் ஒன்றுமே மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேலையை செய்கிறதுல எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களே, இயேசுவை தேடுறதுல எவ்வளோ உற்சாகமாக இருப்பீங்க அப்படின்னா அதில் டவுன் ஆகிடுவாங்க. சில பிள்ளைகள் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லது, நிறைய டியூஷன்லாம் போவாங்க, மேக்ஸுக்கு ஒன்று போவாங்க, இங்கிலீஷ்க்கு ஒன்று போவாங்க, அப்படிலாம் போய். ஆனால் இயேசுவோடு இருக்கிற நேரங்கள், இயேசுவோடு இருக்கிற டைம் எவ்வளோ இருக்குது, கொஞ்சமாவது நேரம் கொடுக்குறோமா, அதாங்க அந்த ஜெபம். அந்த ஜெப நேரத்தில் தான் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், இயேசுவோடு அந்த ஐக்கியம் கொள்கிறோம். அப்போது அந்த நேரத்தை எவ்வளோ கூட்டினாலும் என்ன இல்லை, தவறே இல்லை, அதில் நன்மை உண்டாகிட்டே இருக்கும், அதில் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த எறும்பினிடத்தில் போய் நீ அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னா, அது அந்த ஆகாரம் தேடுறதை என்ன பண்ணாது, தடை பண்ணவே செய்யாது. எப்போவுமே என்ன பண்ணணும்னா அது எதையாவது நம்ம ஒன்று ஒரு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதையாவது ஒன்று போட்டோம் அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் வேர் வந்து அதை என்ன பண்ண எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரம் தேடுறது தான் வேலை அப்படின்னா அதில் கரெக்டாக இருக்குது. நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இருக்குது, ஜெபம் பண்ணணும், இயேசுவோடு நல்ல ஐக்கியம் வச்சுருக்கணும். இன்றைக்கி இயேசுவோடு ஐக்கியம் வைக்கிறது தான் நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னா டைம் பத்தலை. இன்னும் ஒரு வசனம் பாருங்கள், அப்போ என்ன இருக்கக்கூடாதுனா சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஜெப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. அப்போ உங்கள் ஜபங்கள், உங்கள் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியங்களை இன்னும் பழகி பெருக்கணும். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா, கூட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரெண்டு அதிகாரம் மூணு அதிகாரத்தில் தான் இருக்கிறீங்களா, அஞ்சு அதிகாரம் படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஒரு மனிதரை குறித்து நான் வேதாகமத்தில் பார்த்ததில் அதில் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் போதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆனால் இயேசு கெத்செமனியில் ஜெபம் பண்ணும்பொழுது அவங்களாம் தூங்குறாங்க. இயேசு சொல்கிறாரு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே பேதுரு சீசர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்படின்னா இது அவங்களுக்கு அதிகமாக தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலரில் சில இடங்களில் போட்டிருக்கோம், அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார், அப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்தாச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா, 10,000 ரூபா சேலரி வாங்கினவங்க 30,000 ரூபா சேலரி வாங்குகிறாங்க. ஆரம்பத்தில் உள்ள தான் வாங்கினேன்னு சொல்கிறோம், ஆனால் 30,000 ரூபா சேலரி வாங்கின நீங்கள் முதல்ல பண்ண ஜெபத்துக்கு இப்போ என்ன எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ ஜெபம் மிக அவசியம். அடுத்தது, ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிற நீங்கள் இன்னொரு காரியம் இருக்கக்கூடாது. எபிரேயர் 3:19 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இது நமக்கு இருக்கவே கூடாது. எபிரேயர் 3:19 வசனம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதலால் அவ்விசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இது யாரை சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த எங்கள்
பார்வனுடைய அந்த அரண்மனையிலிருந்து, அதாவது அந்த அவனுடைய அதிகாரங்களுக்குள்ள ஆளுகைக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆனால் அதில் நிறைய பேர் எங்கே பிரவேசிக்கல அப்படின்னா, தேவனுடைய நியமித்த அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கல. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்தது காரணம் அவங்கள்ட்ட உள்ள ஒரே ஒரு ஃபால்ட், அவிஸ்வாசம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றியை காணாமல் போகிறதுக்கு காரணமே அவிஸ்வாசம்தான். ஜபம் பண்ணுவோம், விசுவாசிக்க மாட்டோம். ஜபம் பண்ணுவோம், தேவனுடைய என்ன சொல்கிறது, தேவன் இதை தருவாருங்கிற அந்த நம்பிக்கையில் குறைவுள்ளவர்களாக இருப்போம். அப்போது நிறைய வேலைகளில் லைஃப்பில் தோல்வி வர்ற காரணம், ஜபம் பண்ணியும் தோல்வி வர்ற காரணம் இந்த அவிஸ்வாசம். அவிஸ்வாசம் நிறைய வாழ்க்கையில் நீங்கள் 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வேற ஒரு ஆள் கேட்கும் பொழுது, பிரதர் இப்போ எப்படி இருக்கிறீங்க, என்னங்க இவ்வளோ ஜோம் பண்ணுறேன், ஆனால் ஒரு இந்த ஒரு வார்த்தை உங்கள் முழு ஜபத்தை என்ன பண்ணிடும், விலை பண்ணிடும். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் பண்ணுற ஜபம் எவ்வளோவா இருக்கட்டும், விசுவாசிங்க, ஏசப்பா எனக்கு அதை செய்வார், ஏசப்பா எனக்கு அந்த நன்மையை தருவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தேவைகளில் எல்லாவற்றிலையும் நன்மை செய்வாருங்கிற அந்த விசுவாசம் என்ன பண்ணணும், அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் போட்டிருக்கு, நீங்கள் அவிசுவாசப்படாதீங்க நன்மையை கொண்டு வர முடியாது, அவிசுவாசப்படாதீங்க தேவனுடைய, அதான் விசுவாசத்தை அறிக்கையிடணும். எப்படி ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுறீங்க, எப்போதும் சொல்லணும், ஏசப்பா இதை தருவார், ஏசப்பா இதை தருவார், ஏசப்பா இதில் நன்மை செய்வார். இந்த காரியங்கள் தான் அவனுக்கு லைஃப்பில் வெற்றியை கொண்டு வரும். பைபிளில் பாருங்கள், ஆபிரகாம குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் விசுவாசித்து அதை என்ன பண்ணான், சுதந்திரித்தான். இன்னும் பைபிளில் தானியலுடைய நண்பர்கள் சொல்கிறார், நீர் அந்த அக்னி சூளையில் போட்டாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்கள் தேவன் அதிலே என்ன பண்ணுவார், விடுவிப்பார். அப்போ ஒரு காரியம், நான் கொன்று போட்டாலும் உண்மை நம்புவேன், வேதம் அவர்ணமாக சொல்கிற. அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு, நிறைய காரியங்களை விசுவாசிக்கிறேன், என்னெல்லாம் விசுவாசிக்கிறோம் தெரியுமா, நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம், சொல்கிறோம் ஒரு மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேங்க, விசுவாசிக்கிறோம் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் பஸ் டிராஃபிக் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் நம்புகிறோம். ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம், காலையில் 10 மணிக்கு நான் வந்துடுவேன், நைட்டு தூங்கும் பொழுது என்ன பண்ணுறோம், காலையில் எந்திப்போங்கிற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுது, இருக்குது. ஆனால் நிறைய வேலைகளில் நம்ம பண்ணுற ஜபத்தில் நமக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசம் வேணும். நான் ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா ஆசீர்வதிப்பார், நான் ஜோம் பண்ணுறேன் நன்மை கிடைக்கும், நான் ஜோம் பண்ணுறேன் இந்த போராட்டத்தில் ஜெயிப்பேன், நான் ஜோம் பண்ணுறேன் இந்த வியாதி என்ன மேற்கொள்ளாது, நான் ஜோம் பண்ணுறேன் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டு ஒரு நன்மையான ஒரு விடுதலையான ஒரு லைஃப் என்ன பண்ணுவேன், சுதந்திரிப்பேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். விசுவாசம் எவ்வளோக்குள்ளே வருதோ அவ்வளோக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றத்தை பார்ப்போம், நன்மைகளை காண்போம். அதனால் அவிசுவாசப்படாதீங்க, உங்கள் லைஃப்பில் தோல்வி வந்துடும். இன்னொரு வார்த்தையை பார்ப்போம், சங்கீதம் 145:8. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நான் படிக்கிறேன் பாருங்க, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுடைய குணங்கள், நம்முடைய ராஜாவுடைய குணம் அது, அவர் இரக்கமும் மன உருக்கமும். இந்த ரெண்டு வார்த்தையும் தியானிச்சு பாருங்க. இரக்கம் என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் என்ன ஜோமனை, எனக்கு ஒன்றுமே செய்யலை ஏசப்பா, எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் இனி ஜோமனவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கோவப்பட்டீங்கனாலும், மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மனசு கேட்கல, சார் ஏசப்பாட்ட போய் கோவப்பட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் ஜோம் பண்ணுறிய, அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இரக்கம் உள்ளவர். உங்கள் மேலே அந்த கோவத்தை என்ன பண்ண மாட்டார், இப்படி பண்ணிட்டானே இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைக்கவே மாட்டார், மனதுருகிடுவார். ஏன்னா இந்த பூமியில் வசனம் சொல்லுது, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன். ரொம்ப அன்பு காட்டுகிறவர் தான் இயேசு. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரக்கமும் மன உருக்கமும், ரொம்ப அன்பு காட்டுறவர் அவர். அந்த அன்பை வந்து இவ்வளவுதான் சொல்லி ஒரு அளவிடவே முடியாது, அவ்வளோ அன்பு காட்டுறவர். நிறைய வேலையில் யோசித்து பாருங்கள், சில ஜபம் பண்ணுவோம், அந்த நன்மையை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம பாத்திரமானவே இருக்க மாட்டோம், 1000 குறைகள் இருக்கும், 1000 பாவம் இருக்கும், 1000 மிஸ்டேக் இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அன்பானவர், இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர். இன்னும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவர் நீடிய சாந்தம், என்ன தெரியுமா, நீடிய சாந்தம் என்ன தெரியுமா, சில வேலைகளில் நம்ம ஜபம் பண்ணும் பொழுது புலம்பிக்கிட்டே இருப்போம், ஐயோ எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வெறும் அழுகையும் கண்ணீருமா போயிட்டே இருக்கும். ஆனால் இதே இது ஒரு மனுஷன்ட்டு சொல்லி பாருங்கள், 1 தடவைக்கு 4 தடவை ஒரே காரியத்தை பேசி பாருங்கள், அந்த அம்மா கஷ்டத்தில் புலம்புது, அந்த அம்மாட்ட நின்று பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க, நம்மளை கண்டு ஓடிடுவாங்க இவ எப்போதும் போல. ஆனால் இயேசு அப்படி நினைக்கவே மாட்டார். அந்த வசனம் சொல்லுது,
அவர் மிகுந்த கிருபையுள்ளர், நீடிய சாந்தம். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ துக்கத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்களோ, எவ்வளோ பாரத்தை ஏசுகிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்களோ, கேட்டுக்கிட்டே இருப்பார் கிருபை. சில வேளைகளில் அந்த கிருபை என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு அவருடைய கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசுடைய கிருபை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வரும். அதற்காக என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். மீண்டும் அந்த ஒன்று தரிசனிக்கிற 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோம்பேறித்தனம் வேண்டவே வேண்டாம், அவிசுவாசப்படவே செய்யாதீங்க. நம்புங்க, இயேசு இரக்கமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் உங்களுக்கு நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை தருகிறவர். இந்த வேளையிலும் ஜெபம் பண்ணலாமா, இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறீங்களா, கவலைனால உங்களால் ஜெபம் பண்ண முடியலையா, துக்கத்தினால உங்களால் ஜெபம் பண்ண முடியலையா? இல்லை பிரதர், எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் பிரச்சனையை யாராலையும் சமாளிக்க முடியாது, அவ்வளோ கடனில் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா, கடன்களை மாற்றுகிறவர், நெருக்கத்தை மாற்றுகிறவர், போராட்டத்தை மாற்றுகிறவர், அவர் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறவர். மனதுருக்கத்தை அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு காரியத்துக்காக இயேசுவுக்கு முன்னால போய், இயேசுவே இதை என்னால் தாங்க முடியாது, இந்த தேவைகள் இருக்க இயேசப்பா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் பாரத்தை இயேசுகிட்ட வைக்கும் பொழுது இயேசு உடனே அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு பிள்ளை தண்ணிக்காக துடிச்சிட்டு இருக்கு, 3 மணி நேரம் கழிச்சு கொடுப்போமா, குடிச்சா என்ன ஆகும், அதால் தாங்கிக்க முடியாது, உடனே கொடுப்போம்ல. இதே போல தாங்க இயேசு, உங்களுக்கு தேவை மிக அவசரமாக இருக்கா, உடனே அதை செய்வார். அதனால் கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன்னு ஏற்ற வேலைன்னு ஒன்று கட்டாயம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய்துதிக்கிற ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஒவ்வொருவரும் ஜெபமண்ணுங்க. ஆண்டவருடைய கரங்கள் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். அப்பாவுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். இரக்கமும் வல்லமையும் மனதுருக்கத்தின் தேவனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்கள் கரங்கள் இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்குற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, நன்மையை ஊற்றுங்க, கிருபை ஊற்றுங்க. தேவ ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம், வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபமண்ணுங்கள் என்று சொன்னீரை, ஜெபிக்க கிருபை தாங்க. சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஜெபிக்க முடியலங்கிற போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்க, நல்லா ஜெபிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, அவிசுவாசம் அவிசுவாசம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுங்க, இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா ஆண்டவரே. என்ன நெருக்கத்தோடு இருக்கிறாங்களோ, இருதயத்தில் எந்த துக்கம் அவர்களை நெருக்குகிறதோ, எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் பயங்கள் கவலைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவரே, நீர் விளக்கை ஏற்றுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துறோம். என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுலமே பரிசு நாமத்தை ஸ்தோதிரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சாலபுரங்கள் மறவாதே, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.